டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மானகிரம் எடுத்தாரு, அடுத்து கைதி எடுத்தாரு. மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகி பாத்தீங்கன்னா ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றது. தளபதி அண்ட் விஜய் சேதுபதி இவங்களோட சீக்வல் பாத்தீங்கன்னா பட்டாசு கிளப்புனுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் ஒரு படம் எடுக்க போறாரா, சோ அந்த படத்துல ஒரு பிரபலமான ஆக்டர் தான் இணைகிறாங்களா, யார் இந்த பிரபலங்கிறத பாக்கலாம். தமிழ் சினிமாவில இப்ப அதிகமா விரும்பப்படுற இயக்குனரா லோகேஷ் கனகராஜ் இருக்காரு. அவர் இயக்கி இருக்கிற மாஸ்டர் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி பாத்தீங்கன்னா ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றது. அதன் பிறகு அவர் கமலஹாசனை வச்சு விக்ரம் படத்தை இயக்குறாரு. அதற்கு பிறகு அவர் சூர்யாவை வச்சு இரும்பு கை மாயாவி என்ற சூப்பர் ஹீரோ படத்தை இயக்க இருக்கிறதா சொல்லப்படுது. மாநகரம் படத்தோட வெற்றிக்கு பிறகு அவர் இந்த கதையை சூர்யாவுக்கு சொல்லியதாகவும், கிராபிக்ஸ் காட்சிகள் அதிகமா இருந்ததால அப்போ அந்த படத்தை உருவாக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ மாஸ்டருக்கு பிறகு அவரோட மார்க்கெட் அதிகமாக இருக்கிறதால அடுத்தடுத்ததா இந்த படம் உருவாகலாம்னு சூர்யா தெரிவிச்சதால லோகேஷ் கனகராஜ் இப்போ இரும்பு கை மாயாவி படக்கதைய மெருகேற்றும் பணியில இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு.